بسم الله الرحمن الرحيم. முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பல ஆதாரங்களை நாம் முன்வைத்தோம். இந்த ஆதாரங்களை முன்வைத்தால் சில சந்தேகங்களை கிளப்புகின்றார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே இதில் இந்த முகத்தை மூடுவதன் மூலமாக சில பாதிப்புகள் இருக்கின்றன என்று சில சந்தேகங்களை கிளப்புகின்றார்கள். இந்த சந்தேகங்களை கிளப்பக்கூடியவர்கள் இரண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று முஸ்லிம் அல்லாத காஃபிர்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம்களாக இருக்கலாம், வேறு யாரும் மூன்றாவது தரப்பினர் இருக்க முடியாது. எனவே காஃபிர்கள் இந்த சந்தேகங்களை கிளப்பி இருந்தால் அதனை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன? எனது இஸ்லாமிய சட்ட திட்டங்களை கீழ் போட வேண்டும் என்பதற்காக அவர்கள் சில சந்தேகங்களை கிளப்பலாம். அவர்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்வது கட்டாய கடமை கிடையாது. அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது என்ற காரணத்தினால் எங்களுடைய குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை எதிர்ப்பதும் கிடையாது. எனவே காதிர்கள் அந்த சந்தேகங்களை கிளப்பியிருந்தால் அதை நாமே பொருட்படுத்த வேண்டிய அவசியம். இரண்டாவது யார் சொல்லியிருக்கிறான்? முஸ்லீம்கள் சொல்லியிருக்கிறான். முஸ்லீம்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரியாக சொன்ன ஒரு செய்தியில் ஒரு முஸ்லிமுக்கு சந்தேகம் வந்துவிட்டே என்று சொன்னால் அவரைத்தான் நாம் பரிசீலிக்கிறோம், அவருடைய நிலையைத்தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் பிழையை சந்தேகங்களை நிலப்பக்கூடியவரை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது, அந்த நோயையும் தான் நாம் மருந்து செய்ய வேண்டும். அதில் ஒன்றுதான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த முகத்தை மூடிக்கொண்டு கல்லறுதல் வரலாம். இப்படி ஒரு சந்தேகத்தை அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? சஹாபாக்கள் சொன்னார்களா? யாருமே சொல்லல. அப்ப ஒன்று காதில் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது குர்ஆன் ஹதீஸில் நம்பிக்கை இல்லாத ஒரு முஸ்லிம் சொல்லி இருக்க வேண்டும். அப்படியே அவர்களின் வாத பிரகாரம் முகத்தை மூடிக்கொண்டு கல்லர்கள் வருவதாக நாம் வைத்துக் கொண்டாலும் முகம் மூடி வந்து கலவெடுக்கக்கூடிய கல்லர்களுக்கு இஸ்லாத்தில் தண்டனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படியே முகத்தை மூடிக்கொண்டு கலவெடுத்தால் கூட இஸ்லாத்தில் என்ன அவர்களுக்கும் தண்டனை இருக்கிறது. ஒரு விடயம். இரண்டாவது விடயம், முகத்தை மூடக்கூடாது என்று கடை விதித்தால் கல்லறுதலை நாம் கட்டுப்படுத்தி விடலாமா? முகத்தை மூடிக்கொண்டு கல்லறுதல் வருகின்றார்கள் என்று சொல்லி முகத்தை மூடக்கூடாது என்று நாம் கட்டுப்படுத்தினால் அப்ப கல்லறுதல் மாட்டார், கலவெடுக்க மாட்டார். அப்படியா? அந்த காரியமும் நடைபெற மாட்டார். மூன்றாவது, இதுவரைக்கும் இந்த ஹிஜாப் போட்ட காலம் தொட்டு இதுவரைக்கும் முகத்தை மூடி கலவெடுத்தவர்களின் தொகை விகிதாசாரம் என்ன? முகத்தை மூடாமல் கலவெடுத்தவர்களின் விகிதாசாரம் என்ன? அப்படி பார்த்தோம் என்று சொன்னா முகத்தை மூடாமல் கலவெடுத்தவர்களின் விகிதாசாரம் 99%. ஏன்? இப்ப நவீன காலத்துல தான் இந்த சந்தேகங்களை கிளப்பி இப்படியும் நீ கலவெடுக்கலாம் என்று சந்தேகத்தை போட்டு ஒத்தர் ரெண்டு பேர் அப்படி செஞ்சிருப்பாங்க. எனவே நீங்க கல்லர்களின் பட்டியலுக்கு முகம் மூடி வந்த கல்லர்கள் யார், முகம் திறந்து வந்த கல்லர்கள் யார் என்று பட்டியல் போட்டீங்கன்னு சொன்னா முகம் மூடி வந்த கல்லர்கள் ஒரு வீதமாக இருக்கிற அதுவும் இல்லாமல் 99% யாரு? முகம் திறந்தவர்கள். அதே போன்று இன்னும் ஒரு சில சந்தேகம், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லல், அல்லாஹ் ஊழல் சொல்லல். என்ன சொல்றாங்க? முகத்தை மூடி கொண்டு வேறொருவனோட கூடலாமா இல்லையா? அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் கேள்விப்படுவீர்கள் பத்திரிகைகள்ல, அதே போன்று இந்த ஊடகங்கள் எல்லாம் கேள்விப்படுவீர்கள், முகத்தை திறந்து
போனவர்களின் தொகை அதிகமா, முகத்தை மூடி போனவர்களின் தொகை அதிகமா? அப்படி பார்த்தால் முகத்தை திறந்து கொண்டு போனவர்களின் பட்டியல் தான் கூடுதலாக இருக்கு. எனவே இந்த சந்தேகங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சந்தேகங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், அல்லாவும் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அந்த சட்ட திட்டங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டு அதனை ஒழிக்க பார்க்கிறார்கள். உண்மையான ஒரு விவாதிக்கு இப்படி சந்தேகம் வரக்கூடாது. இதுக்கு பிரச்சனை தெரியுமா? அதிகமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்நிய மக்களுக்கு மாற்றம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார். அந்நிய மக்களுக்கு மாற்றம் சொல்லுகின்ற பொழுது, சில கேள்விகள் கேட்கின்ற பொழுது, அந்த கேள்விகளுக்கு சில பதில்கள் சொல்ல முடியாமல் இருக்கலாம். நாம் ஒன்றை தெளிவாக விளங்க வேண்டும். எல்லோரும் அல்லாஹ் ஜல்லாஹுண்டால சில கஷ்டங்களை வைத்திருக்கின்றான். எங்களுடைய பகுத்தன்மை தாண்டி இருக்கிறது. பகுத்தறிவை போட்டு அதனை நாம் என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. அந்த பகுத்தறிவையும் தாண்டி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் என்று ஏற்றுக்கொள்கிறானா என்று பார்ப்பதற்கு அல்லாஹ் பகுத்தறிவை தாண்டி தர சட்டங்களை சொல்லியிருக்கின்றார். எனவே அதற்கு நாம் எங்களுடைய சிந்தனையை உட்படுத்தி அதில் ஆய்வுடைய போனோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு நாமும் வெளியேறக்கூடிய ஒரு கட்டம் என்பதால் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நாம் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்கு பல ஆதாரங்கள் சொன்னோம். குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சொன்னோம். இந்த ஆதாரங்களை சொன்ன உடனே அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் இருக்கித்தான் இல்லாமல் கிடையாது. ஆனால் நபிசல்லம் வரை வசல்லம் அவர்களின் மனைவிமார்களுக்கு மாத்திரம் சொந்தமான கட்டம், ஏனைய பெண்மணிகளுக்கு அந்த கட்டம் கிடையாது என்று ஒரு கருத்தை சொல்கின்றார்கள். அதற்கு அவர்கள் தாந்தாக வைக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆதாரம், இந்த சூரத்துல் அஹ்சாப் 53வது வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய மனைவிமார்களின் தொடர்பு பற்றியும் தான் அந்த வசனங்கள் பேசுகின்றது. எனவே அது அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது, ஏனைய முஸ்லிமான பெண்களுக்கு அந்த சட்டம் கிடையாது என்று சொல்கின்றார். அது சரியா பிழையா என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் அஹ்சாப் 53வது வசனத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு பிஸ்வாதியே லா தத்குரு புயூதன் நபீ இல்லா அய்யுஹல்ல லகும், உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலே தவிர நபியுடைய வீட்டுக்கு நீங்கள் நுழைய வேண்டாம் என்று சொல்லுங்க. இது நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லப்படுது. எனவே நபிக்கு மாத்திரம் சொந்தமானது என்று நாம் சொன்னால், நபி அல்லாதவர்களுடைய வீடுகளுக்கு நாம் நுழைகின்ற பொழுது அனுமதி என்று நுழைவதால் இந்த வசனத்தை நாம் அப்படி வச்சு கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாத மற்றவர்களின் வீடுகளுக்கு நாம் நுழைகின்ற பொழுது அனுமதி இன்றி நுழையலாம் என்று இந்த வசனத்தை வைத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனவே அது பிழை, அவ்வாறு சொல்வது பிழை. இரண்டாவது விடயம் என்ன? அதே வசனத்துல அல்லாஹ் சொல்லுதுல்லா வைதா தஅல்துமூன் மதான், அந்த நபிமார்களின் மனைவிமார்களிடத்தில் ஏதாவது ஒன்றை ஒரு பொருளை நீங்கள் கேட்டால் திரைக்கு பின்னால் இருந்து நீங்கள் கேட்கும். இது நேரடியா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள். அன்னைக்கு சட்டம் முக்கியம் அல்ல, அந்த சட்டத்தினால் ஏற்படக்கூடிய காரணம் என்ன அதைத்தான் அல்லாஹ் சொல்லுதுல்லா என்ன, உங்களுடைய உள்ளங்களுக்கும் அவர்களுடைய உள்ளங்களுக்கும் அது மிக தூய்மையாக இருக்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம் என்று சொன்னால் என்ன சொல்ல வருகிறோம் தெரியுமா? அவர்களை விட நபிமார்களுடைய மனைவிமார்கள் அந்த சஹாபாக்களை விட எங்களுடைய உள்ளம் மிக தூய்மையானது, அவர்கள் தான் பார்க்கக்கூடாது நாங்கள் பார்க்கிறோம். எங்களெல்லாம் நினைக்கிறான் எங்களுடைய பெண்களை யார் பார்க்க, ஏன் எங்களுடைய உள்ளம் அவர்களை விட தூய்மையாது, சஹாபாக்களுடைய உள்ளத்தை விட ஆண்களுக்கு உள்ள தூய்மையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களின் உள்ளத்தை விட
எமது பெண்மணிகள் உள்ளம் தூய்மையானது என்று சொல்ல வரைந்தோம். எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை அன்புக்குரியவர்களே, அவர்கள் எங்களை விட தூய்மையாக எந்த அளவுக்கு என்று சொன்னால், நடிந்த வளைவு செல்லும் அவர்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய தாய்மார்கள். அப்ப தாய்மார்கள் கட்டப்படி எனக்கு வரும் பார்த்தால் பிரச்சனை வரும், அவர்களையே பார்க்க கூடாது என்று சொன்னால், நாம் அந்த பெண்களுக்கு மத்தியில் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து நல்லா பேசி கலக்கி என்ன என்ன செய்யலாம், அப்படியெல்லாம் எங்களுடைய உள்ளம் தூய்மையானது. எனவே இது வந்து உருவாக்க சொல்லப்பட்ட நோக்கத்தை அப்படியே உழைத்து தரமட்டமாக்குவது. எனவே அன்புக்குரிய தவறுகளே, நிச்சயமாக சகாபாக்கள் நல்லா வளைவசல்லம் அவர்களுடைய சூழலில் வாழ்ந்தவர்கள், முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கே இந்த சட்டம் என்று சொன்னால் எங்களை போன்றவர்களுக்கு இதை விட கடுமையாகத்தான் வர வேண்டும். அப்படித்தான் இது கூட நமக்கு இல்லை என்று சொன்னால், இது குர்ஆன் அறிவை விலகியவர்கள் சொன்னல சரி. அப்படியே இருந்தாலும் இந்த வசனங்களை எங்களுக்கு நபி அவர்களிடமிருந்து கொண்டு சேர்த்த அந்த சஹாபாக்கள் இதை அமல்படுத்தினார்களா இல்லையா? அவர்கள் கடிசல்லமாக வளைவசல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம் என்று அவர்களுடைய பெண்களை மறைக்காமல் இருந்தார்களா இல்லை? மறைந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கும் அந்த வசனங்களை விளங்க தெரியும். அதாவது பின்னால வந்த எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னால வந்த சிலருக்கு மட்டும்தான் இந்த வசனம் தெரியவில்லை. சஹாபாக்களுக்கும் விளங்கல, சஹாபியங்களுக்கும் விளங்கல, சஹாபியங்களுக்கும் விளங்கல, அவர்கள் தங்களுடைய நிலையை பற்றி இவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் கட்டாயம் சிந்திக்கிறார்கள். மூன்றாவது விடயம் அதே வசனத்தை தொடர் அல்லாஹ் ஜல்லாஹுவால யார் யாருக்கு நாம் அதாவது எங்களுடைய முகத்தை காட்டலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லாஹுவால பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன்மார்கள், இப்படி ஒரு பட்டியலை அம்மா போடுகின்றனர். அந்த தொடரை யாரை பற்றி பேசி வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், நபியின் மனைவிமார்களை பற்றி. எனவே பெற்றோர்கள் பார்க்கலாம், பிள்ளைகள் பார்க்கலாம், கணவன்மார்கள் பார்க்கலாம் என்று நபியின் மனைவிமார்களுக்கு மாத்திரமா அல்லது ஏனைய மக்களின் மனைவிமார்களுக்கும் தேர்ந்த கட்டமா என்று கேட்டால் எல்லோரும் சொன்னார். மற்றவர்கள் செய்யக்கூடாது, அந்நிய ஆண்களுக்கு காட்டக்கூடாது. தன்னுடைய பெற்றோர்களாக இருந்தால், பிள்ளைகளாக இருந்தால், அதே போன்று கணவன்மார்களாக இருந்தால், மகரமான ஆட்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யலாம், அவர்கள் காட்டலாம். அடுத்து இது மூன்றாவது. எனவே அதில் சொல்லப்பட்ட அந்த விளக்கத்தில் நடித்தவர்களாக வழிபட்டுள்ள அவர்களுடைய மனைவிமார்களும் அடங்குகின்றார்கள், ஏனைய பெண்களும் அடங்குகின்றார்கள். நான்காவது விடயம்தான் மிக மிக முக்கியமான விடயம். அவர்களுடைய அனைத்து அந்த சிந்தனைகளையும் உடைத்து போடக்கூடிய ஒரு காதா என்ன இந்த வசனத்தில், இந்த சூராவில் 59வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுதுன்னா, யா அய்யுன் நபி, நபியே குல் லிஅஸ்வாஜிக, உன்னுடைய மனைவிமார்களுக்கும் உன்னுடைய பெண் மக்களுக்கும் விசுவாசிகளின் பெண்களுக்கும் நீர் சொல்லுகிறாக, அவர்களது அந்த முன்னாடி அவர்களுடைய அந்த ஆணை மேலாடு முன்னால் தொங்க விடுவார்கள், தொங்க விடும்படி சொல்லுவீராக சொல்லுங்க. இதுக்கு அப்துல்லாவின் மக்கள் அவர்கள் என்ன சொல்லி தெரியுமா, யுகிரீன அலை இன்னமின் ஜலாதி இன்னு சொன்னா முகத்த தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அப்துல்லாவின் மக்கள் அவர்கள் நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அந்த சூழலை பார்த்தவர்கள், அவர்கள் அவ்வாறு விளக்கம் சொல்கின்றார்கள். எந்த சஹாபியாவது இதற்கு முகத்தை திறக்க வேண்டும் என்று விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் யாருமே. ஏன், அவர்கள் நபியுடைய அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் அந்த வசனத்தை அந்த சூழலில் நடைமுறைப்படுத்தினவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப நாம் அவர்கள் சொல்வது பிரகாரம் நபி அவர்களின் மனைவிமார்களுக்கு மாத்திரம் என்று வைத்துக் கொண்டு இந்த வசனத்துக்கு விளக்கம் பார்ப்போம்.
விளக்கம் பார்த்தால், ஏற்கனவே சொன்ன வசனம் 53rd வசனம், இப்பொழுது சொல்லக்கூடிய வசனம் 59rd வசனம். 59rd வசனத்துல என்ன சொல்லுகிறாங்கப்பா? உன்னுடைய மனைவிமார்களுக்கும் உன்னுடைய பெண் மக்களுக்கும் விசுவாசம் கொண்ட ஆண்களின் மனைவிமார்களுக்கும் முகத்தை மூட வேண்டும் என்று நாம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது தலையில இருந்து கைதுக்கு போடுவாங்க. எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னா என்ன? முகத்தில இருந்து கைதுக்கு போடுவாங்க. இந்த விளக்கம் தான் சொல்லிருந்தாங்க. அப்படி சொன்னால் நபி அவர்களின் மனைவிமார்களுக்கு என்ன செய்யும்? அப்படிதான் போகும், முகத்தை திறக்கும். நபிமார்களின் மனைவிமார்களுக்கு மாத்திரமே சொந்தமானது என்று சொன்னால் இந்த வசனம் அதற்கு மாற்றமாக சொல்கிறது. எப்படிப்பட்ட வசனம்? முன்பு வந்ததல்ல, 59rd வசனம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் கூட வேண்டும், ஏனைய பெண்களும் கூட வேண்டும் என்பது இந்த வசனத்தில் பெற்ற தெளிவாக இருக்கிறது. எனவே இந்த வசனத்தை அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த வசனத்தை ஏதாவது செய்யும், என்ன செய்யும்? இது கிடையாது, இது முன்னுக்கு வர வேண்டியது, இது பின்னுக்கு வந்திருக்கிறது, அப்படியாச்சு சொல்லும். அப்படி சொன்னா அதுக்கு நாம ஒன்றும் செய்ய வேண்டியது அப்படித்தானே? அப்படி என்ன குருவான் எல்லா வசனங்களையும் நாம விரும்பிய மாதிரி முன்னுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இந்த வசனம் சட்ட தெளிவாக சொல்லிருந்தது நபி அவர்களின் மனைவிமார்கள், அதே போன்று ஏனைய பெண்கள், நபி அவர்களின் பெண் மக்கள் எல்லோரும் மறைக்கிறேன். இதுல முகத்தை மறைப்பதற்கு ஆதாரம் இல்லை என்று சொன்னால் நபி அவர்களின் மனைவிமார்களுக்கும் முகத்தை மறைக்க ஆதாரம் இல்லை. மறுபடி அல்லாஹ் என்ன சொல்றது சொல்லிட்டான் என்று நாம் சொல்ல வேண்டிய இது ஒன்று. அடுத்தது மிக விசேஷமான ஒரு விளக்கம் வந்து சொல்லியிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா அந்த வசனத்தின் தொடரில் வருகிறது, அவ்வாறு முகத்தை மூடுவது. இது அல்லாஹ் சொன்னதான் சொல்றேன், அவ்வாறு முகத்தை மூடுவது அவர்கள் அறியப்படுவதற்கும், அவர்கள் அறியப்படுவதற்கும் நோவியம் செய்யாமல் இருப்பதற்கு, நோவியம் செய்யப்படாமல் இருப்பதற்கும் அது பொருத்தமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹுவ திருமறையில் சொல்லுகிறார். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இவ்வாறு திறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அறியப்படுவதற்கு. எப்படி அறியப்படுவதற்கு தெரியுமா? முகத்தை திறந்திருக்கோம். ஏன் திறந்திருக்கோம்? அவர்கள் அறியப்படுவதற்காக வேண்டி, எந்த பெண் என்று சித்தம் காண்பதற்காக அவர்கள் முகத்தை திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் முன்னுக்கு சொல்லப்பட்டார்கள் யாரு? நவீன மனைமார்கள், நவீன பெண்மக்கள், விசுவாசம் கொண்ட ஆண்களின் மனைமார்கள், அவர்களுக்கும் தானே இந்த வசனம். அவர்களும் என்ன செய்ய வேண்டும்? நபிமார்களின் மனைமார்களுக்கு அறியப்படுவதற்காக முகத்தை திறக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். சொல்வார்களா? சொல்ல முடியாது. சரி, அப்படியே அவங்களோட கருத்துக்களான நாம வச்சா பெண்களை அறிவதற்காக வார பொம்பளை எல்லாம் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை நாம உருவாக்குவோம். சரி, ஊரில் உள்ள பெண்கள் நமக்கு தெரியும் என்று வெளியில இருந்து கொஞ்சம் பெண்கள் வந்தாங்க. இப்ப இவங்க யாரும் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இவங்க பாரம்பரியம் அப்ப அறியப்பட வேண்டும் என்றதான் கொஞ்சம் இல்லை. நாங்க இதை தான் அவங்க பாருங்க அப்படிதான் சொல்லுவோம். அப்படி சொல்லலாமா? அது மாத்திரமல்ல, நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மனைவிமார்களும் என்ன செய்ய வேண்டும்? திறக்க வேண்டும் என்பதை அவர்களாகவே சொல்லுகிறார். ஒன்றுக்கு ஒரு முறம்பா முன்பு மறுநவியாவின் மனைவிமார்களுக்கு மாத்திரம் என்று சொன்னார்கள். இந்த வசனத்திற்கு வேறு விளக்கம் கொடுத்ததுனால என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல வருகிறார்கள்? இது நபிமார்கள் மனைவிடம் இது ஒன்றுக்கொண்ட முறம்பா. சரி, இந்த தாலிக்கு அதினா அங்கே அவர்கள் அறிவர் அறியப்படுவதற்காக என்ற அந்த வசனத்துக்கு அருமை சகாபாக நபியுடன் மாறுவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள்? இந்த விளக்கத்தை யாரும் சொல்லல. அதாவது அவர்கள் என்ன, யாரு இந்த பெண்களுக்கு அறியப்படுகிறார்கள் என்று யாருமே சொல்லல. சக்தியுடைய உலமாக ஆனால் சகாபாக்கள் என்ன சொல்லிருக்கிறார்கள் என்று விளக்கம் தெரியுமா? அவர்கள் அறியப்படுவதற்காக. எப்படி? நான் முன்பு பெண்களை பத்தி ரெண்டு வகை சொன்னேன், அடிமை பெண்கள், சுதந்திர பெண்கள்.
இவர்கள் அடிமை பெண்களா அல்லது சுதந்திர பெண்களா என்பதை அறிவதற்காக இந்த விளக்கத்தை சகாபாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அடிமை பெண்களுக்கு முகம் மூடுவது கடமை கிடையாது. சுதந்திர பெண்கள் அடிமை அல்லாத பெண்கள் முகத்தை மூட வேண்டும். அது சும்மா சொல்லலாமா? இல்ல, அது என்ன ஆதாரம் இருக்கிறது? என்ன ஆதாரம் என்று சொன்னால் புகாரியில பதிவாகியுள்ள ஹதீஸ், ஹதீஸ் இலக்கம் 559, 558, 5058, 4213. இந்த மூணு ஹதீஸும் ஒரே செய்தியில் தான் சொல்லுகிறது. ஒரே செய்தியில் தான் சொல்லுகிறது. என்ன செய்தி? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரு? யுத்தத்தில் சிறை கைதியாக பிடிக்கப்பட்ட அடிமை பெண். எனவே அவர்களை திருமணம் செய்த பொழுது முஸ்லீம்கள் பேசிக் கொள்கிறார்கள், இது அடிமை பெண். நபி அவர்கள் திருமணம் முடித்து முகம் மூடினால் நபி அவர்களின் மனைவிமார்களில் ஒன்று, முகம் மூடாவிட்டால் அடிமை பெண். எனவே நபியின் மனைவியாக இருந்தாலும் மூட வேண்டும், சுதந்திர பெண்ணாக இருந்தாலும் மூட வேண்டும். நபியின் மனைவியாக சுதந்திர பெண், அடிமையாக இருந்தால் என்ன செய்ய மாட்டார்கள்? மூட மாட்டார்கள் என்று சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன் ஹஜபஹா ஃபஹிய இஸ்தா உம்மஹாதில் முஃமினீன் வ இன் லம் யஹ்ஸுபஹா ஃபஹிய மிம்மா மலகத் யமீனுஹு. நபி அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால முகத்தை மூட வச்சாங்க சொன்னா நபி அவர்களின் மனைவி. முகத்தை மூடாமல் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அறிஞராமலே வைத்திருக்கிறார்கள் என்ற பொருள் என்று புகாரில் அறிவிக்கிறார். எனவே ஐயோகத்தில் அவர்கள் அறியப்படுவதற்காக, என்ன அறியப்படுவதற்காக, எந்த பொங்கலுக்காக அல்ல, சுதந்திர பெண்ணா அல்லது அடிமை பெண்ணா? காரணம் என்னவென்று சொன்னால் அந்த காலத்தில் முனாஃபிக்கீன்கள் அடிமை பெண்களாக இருந்தால் தொல்லை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே சுதந்திர பெண்களும் அடிமை பெண்களும் ஒரே நிலைமை இருந்ததுனால சுதந்திர பெண்களும் பாதிக்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் அடித்த சொல்லா அல்லாதுல்ல இந்த சுதந்திர பெண்கள் முகத்தை மூட வேண்டும். அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சுதந்திர பெண்கள் முகம் மூடுவார்கள், அடிமை பெண்கள் முகம் மூட மாட்டார்கள். எனவே அதில் ஒரு பொம்புல தொடர்ந்து கொண்டு வந்தா என்று சொன்னா உடனே நாம் என்ன, அவர் பொம்புல வந்திருக்கார் பேசு, அது அடிமை பெண்ணாக இருந்தால் கட்டம் மாற்றப்படுது, கட்டம் மாற்றப்படுது. எனவே இந்த வசனத்தை மட்டும், இந்த 59வது வசனத்தை மாத்திரம் நாம் எடுத்தா கூட அவர்கள் சொன்ன அவ்வளவு சந்தேகங்களும் அடிபட்டு போகும். நபி அவர்களின் மனைவிமார்களுக்கு மாத்திரம் சொந்தமானது என்று சொன்ன அந்த சட்டம் அப்படியே அடிபட்டு போகிறது. அப்படி சொன்னால் அவர்கள் திறக்கலாம் என்று வரும். அப்படி சொன்னால் அவர்களை மற்றவர்கள் பார்க்கலாம், அவர்களை விளக்கத்தில் பெறலாம், மற்றவர்கள் பார்க்கலாம் என்று வரும். எனவே இந்த வசனம் அந்த வசனத்துக்கு முரண்படுகிறது, அப்படி முரண்பட முடியாது. எனவே மறைக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது, கொள் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மறைக்க வேண்டும் என்ற சட்டம் வாஜிபா சுன்னத்தா, அதை நாம் சொல்லவா? எனவே அவர்கள் நபி அவர்களின் மனைவிமார்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று சொன்ன அந்த சட்டத்திற்கு நாம் விளக்க சொல்லியிருக்கோம். இப்பொழுது முகத்தை திறக்கலாம் என்று அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன, அவைக்கான பதில்கள் என்ன? அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் ஒரு விடயத்தை நாம் விளங்க வேண்டும். அதாவது ஹிஜாப் கடமையாக்கப்பட்டது பொழுது ஹிஜ்ரி 5வது ஆண்டு ஹிஜ்ரி. எனவே ஹிஜ்ரி 5க்கு முன்னால் என்ன நடந்திருக்கும்? முகத்தை திறந்திருப்பாங்க, கொண்டாடி செய்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, கதைச்சிருப்பாங்க, இப்படி எல்லாம் இருந்தது. அது மாத்திரமல்ல, இது ஒரு விஷயம். இரண்டாவது விடயம், ஒரு பெண்ணுடைய முகம் காக்கணிக்கும் போது திறப்படலாம், சந்தர்ப்பத்தில் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆள் கண்டாருன்னு சொன்ன அதை வச்சு முகத்தை திறக்கலாம் பதிவாக்கும்போதா இல்லை. அதே போன்று அடிமை பெண்ணா இருந்தா என்ன செய்வா? திறந்துதான் இருந்திருக்கும். அதே போன்று வயோதிப பெண்ணாக இருந்தால் அவருக்கு திறக்கலாமா இல்லையா? திறந்திருப்பார். எனவே ஹதீஸ்கள்
அவ்வாறு சிறந்ததாக ஏதாவது செய்திகள் வந்தால் குர்ஆன் ஹதீஸ் சரியான முறையில் விளங்கக்கூடிய ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த சொல்லப்பட்ட சட்டங்களுக்குள் போட்டியர்கள் எனவே இது இல்லாத இருக்கலாம், அல்லது அதாக இருக்கலாம், அல்லது என்ன இதாவது முன்னாள் சட்டமாக இருக்கலாம் என்றுதான் விளக்க வேண்டும். ஏன் மதுபானம் ஹராம், ஹலால் ஹராம், ஹலாலான சட்டங்களில் செய்யப்பட்ட சில சட்டங்களை சில ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு பாண்டிகளை அங்க குடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பிள்ளை. இப்ப நாம் வருவோம் அவர்களுடைய சந்தேகம். அதுல முதலாவது சந்தேகம் என்னன்னு சொன்னா, நிறைய இருக்கிறது, அவர்கள் சொல்லாத நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. பிறகு சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லாத நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. முகம் திறந்த மாதிரி இதுவரைக்கும் சொன்னவர்கள் யாரும், முகத்தை திறப்பதற்கு ஆதாரம் சொன்னவர்கள் யாரும் முகம் திறந்த நிலையில் வந்தார்கள் என்று நேரடியா சொல்லல. எந்த ஹதீஸ்லயும் கிடையாது, எந்த ஹதீஸ்லயும் அந்த ஹஜ்ஜுடைய சம்பவம் மட்டும் அதுக்கு விளக்கம் இருக்கிறது. மற்ற ஹதீஸ்கள் எல்லாம் என்ன, மறைமுகமான ஆதாரங்கள் தான் இருக்கிறது, நேரடி ஆதாரம் கிடையாது. எப்படி அவட கண்ணம் தென்பட்டது, கருத்த பொம்பல, வெள்ள பொம்பல, இப்படித்தான் வருது. நேரடியாக முகத்தை திறந்து வந்தார்கள், நான் முகத்தை பார்த்தேன், தந்திரம் போன்று முகம் இருந்தது, அப்படி எல்லாம் யாருமே செய்யவில்லை, சொல்லவில்லை. முதலாவது சந்தேகம் என்னன்னு சொன்னா, அதாவது அபூதாவூத் என்ற கிரந்தத்தில் பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ், அவ்வாறு வருகின்ற பொழுது அவருடைய மேனியில் மெல்லிய ஆடை இருந்தது. இதை பார்த்த நபிசல்லம்மா வரைவு வசல்லம் அவர்கள் அப்படியே என்ன திருப்பிக் கொண்டார்கள், முத்தை திருப்பிக் கொண்டார்கள். இன்று சொன்னார்கள், அத்மாவே, ஒரு பெண் பருவ வயதை அடைந்தால் முகத்தையும் கையையும் தவிர ஏழைய பகுதிகள் அனைத்தையும் மறைக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே இதில் தெளிவாக முகத்தையும் கையையும் தவிர என்று இருக்கிறதா இல்லையா? எனவே முகத்தையும் கையை துறக்கலாம் என்பது அவர்கள் ஆதாரம். இப்பொழுது இந்த ஹதீஸை பார்ப்போம். இந்த ஹதீஸில் இரண்டு காரணங்கள் மூலமாக இந்த ஹதீஸ் பரவீனமாக இருக்கும். அதில் ஒன்று, இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை காலிபுனு துரை என்று சொல்லக்கூடியவர் சந்திக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த செய்தி என்ன, இடையில் துண்டிக்கப்பட்ட ஒரு செய்தி, அதனை ஆதாரமாக எடுக்க முடியாது. அறிவிப்பாளர் வரிசை இடையில் என்ன ஒரு ஆள் விழுந்திருக்கார். எனவே அந்த ஹதீஸ். இரண்டாவது, அந்த ஹதீஸிலே சயீத் இப்னு கதீர் என்று ஒருவர் இடம் வருகிறார், அவர் பலவீனமானவர். இது இரண்டாவது காரணம். இந்த இரண்டு காரணங்களின் மூலமாக அந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்க முடியாது, பலவீனமான ஹதீஸை ஆதாரமாக எடுக்க முடியாது. இது ஒன்று. இரண்டாவது ஹதீஸ் என்னவென்று சொன்னா, முஸ்லிம்களை பரிமாற்றி ஹதீஸ் இலக்கம் 885. அந்த ஹதீஸ் பெரிய நீண்ட ஹதீஸ். நீங்க முஸ்லிமில் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஆதாரம் வைக்கக்கூடிய அந்த பதவியை சொல்லி அதற்கு நாம் பதிவை சொல்லுவோம். என்ன சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நபிகளாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருநாள் தினத்தில் பொதுபாத்திர சங்கத்தை நடத்திவிட்டு பெண்களின் பக்கம் போய் அவர்களுக்கும் உபதேசம் செய்தார்கள். அவ்வாறு உபதேசம் செய்கின்ற பொழுது ஒரு பெண்மணி எழுந்து நபி அவர்களுக்கு கேள்வி கேட்டார்கள். அந்த பெண்மணி எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அன்னம் இரண்டும் கருத்த பெண்மணி, அன்னம் இரண்டும் கருத்த பெண்மணி என்று ஹதீஸில் வருகிறது. இந்த ஹதீஸ்தான் முகத்தை திறப்பதற்கு ஆதாரம். சரி, எங்க ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டா, அந்த கண்ணம் ரெண்டும் கருத்தன்னு சொன்னா எப்படி சொல்லலாம், முகம் திறந்திருந்தால் தான் சொல்லலாம், அதனால் முகம் திறந்திருக்கின்றார்கள். ஏ அந்த சகாதி எப்படி சொல்லணும், மூக்குடியில உங்களை முகம் அப்படியே திறந்திருந்தா சொல்லலாமா இல்லையா, அதான் சொல்லல. எனவே இந்த ஹதீஸை பல சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இப்பொழுது சொன்ன இந்த அறிவு அவர்களை தவிர்த்து இன்னும் ஐந்து சகாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். எந்த சகாபியும் அந்த பெண்ணை பற்றிய வர்ணனை கொள்ளவில்லை. எனவே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் மேலதிகமாக சொன்னோரும் பதிவு, ஐந்து பேர் இல்லை அப்படி சொல்லவில்லை. இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால்,
இந்த பெண் கண்ணம் கருத்த பெண் என்று சொல்லிவிட்ட பொழுது அந்த பெண் வயோதிப பெண்ணாக இருந்திருக்கலாம். நாம சொன்னோம் அந்த கட்டத்தில் சேர்க்க வேண்டும். வயோதிப பெண்ணாக இருந்தால் முகத்தை திறக்கலாம், எனவே குற்றம் கிடையாது. அல்லது இந்த ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது இந்த சம்பவம் ஹிஜாபுக்கு முன்பா அல்லது ஹிஜாபுக்கு பின்பா என்ற சட்டம் சொல்லப்படவில்லை. எனவே குர்ஆன் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடியவர் என்ன நினைக்க வேண்டும், அப்ப இது ஹிஜாபுக்கு முன்னாக இருந்திருக்கலாம், முகத்தை திறந்திருந்தால் இது ஹிஜாபுக்கு முன்னாக தான் இருந்திருக்கலாம் என்று விளங்க வேண்டும். அல்லது என்ன விளங்க வேண்டும், அந்த பெண் அடிமை பெண்ணாக இருந்திருக்கலாம், அடிமை பெண்ணுக்கும் முகத்தை திறப்பதற்கு அனுமதி உண்டு என்று விளங்க வேண்டும். அப்படித்தான் இந்த ஹதீஸை நாம் விளங்க வேண்டும். அது மாத்திரமல்லாம உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், நபி அவர்களின் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருந்தார், அந்த பெண்ணுடைய முகத்திலே ஒரு தஃஆ அங்கவர்ணமாய் ஒரு கருப்பு புள்ளி இருந்தது. அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணுக்கு கண்ணூர் பட்டிருக்கிறது, எனவே அவருக்கு ஓடி பாருங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதை வைத்து சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பெண் அடிமை பெண்ணாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவர்கள் தான் அதிகமாக வெளியில் செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த தை கருப்பதற்கென வாய்ப்பும் இருக்கிறது. அதே போன்று வயோதிப பெண்களுக்கும் என்ன அவ்வாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதுதான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம். நீங்கள் சொல்வது போன்று அந்த ஹதீஸில் நேரடியாக முகத்தை திறந்து கொண்டு வந்தார்கள் தெரியவில்லை என்ற அறிவிப்பு இடம்பெறவே இருக்கிறார். மூன்றாவது ஹதீஸ் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸை மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சகோதரர் பிஜே அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் முகம் திறப்பதற்கு. ஆனால் இந்த ஹதீஸில் அவர் சொன்ன சில செய்திகள் கிடையாது, அவர் சொன்ன சில செய்திகள் கிடையாது. அதுவும் ஒரு நீண்ட ஹதீஸ், புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், ஹதீஸ் விளக்கம் 5224. இந்த ஹதீஸில் அஸ்மாவின் அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜுபைர் இப்னுல் அவாம் என்று சொல்லக்கூடிய சஹாபி மக்காவில் இருக்கின்ற பொழுது என்னை திருமணம் செய்து கொண்டார். அவ்வாறு திருமணம் செய்கின்ற பொழுது அவருக்கு தண்ணீர் இறைக்கும் ஒரு ஒட்டகமும் ஒரு குதிரையும் மாத்திரம் தான் இருந்தது. அவருக்கு வேறு எந்த சொத்துக்களும் இருக்கவில்லை. அவருடைய குதிரைக்கு கூட நான் தான் தீனி போடுவேன், சாப்பாடு போடுவேன் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது என்னுடைய கணவனின் வருமானத்திற்காக நடிக்கத்தான் வரைக்கப்பட்டுள்ள அவர்கள் ஒரு காணி துண்டை தந்தார்கள். அந்த காணிக்கு நான் தான் போவேன், அது எங்களிடத்திலிருந்து 2 மைல்களுக்கு அவர் அடுத்த பக்கமாக இருக்கிறது. எனவே நான் என்ன செய்வேன், போய் ஈச்சல் பல கொட்டைகளை சேர்த்து என்னுடைய தலையில் வைத்து தூண்டி கொண்டு வந்தேன். இது அந்த பெண்மணி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியது. ஒரு நாள் நான் அப்படி வருகின்ற பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களிடம் இருந்தார்கள், என்னை பார்த்தார்கள். என்னை பார்த்து கூப்பிட்டு சொன்னார்கள், இதோ இந்த ஒட்டகத்தில் ஏறு என்று அந்த ஒட்டகத்தை மண்டி இடச் செய்தார்கள். எனக்கு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகம் வந்தது, அவர் போர்க்குள்ள உள்ளது, அதனால் நான் ஏற மறுத்துவிட்டேன். நடுத்தரெல்லாம் தலை கொண்டலும் அவர்கள் சென்று விட்டார்கள். வீட்டுக்கு வந்து என்னுடைய கணவர்கள் நடந்த சம்பவத்தை சொன்னேன். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நடித்தரெல்லாம் வரைக்கொண்டலாம் அவர்களிடம் நீ வாகனத்தில் வருவதை விட பேரிச்ச கொட்டைகளை நீ சுமந்து வந்ததுதான் எனக்கு கடினமாக இருக்கிறது என்று அந்த சகாதி சொன்னார்கள். அப்ப நடித்தரெல்லாம் வரைக்கொண்டலும் அவர்கள் நீ வந்திருக்கிறானே என்று சொல்லுகிறார். நரிசல்லாம் வரைக்கப்பட்டுள்ள தந்தையின் அந்தஸ்து இருக்கக்கூடியவர்கள். இந்த ஹதீஸ பிஜே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்கள், அஸ்மா என்று கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு ஏன் சொன்னாங்க ஹதீஸ்ல நீங்க தமிழை பாருங்க, அஸ்மாண்டு நரிசல்லாம் வரைக்கப்பட்டுள்ள கூப்பிடவே. எனவே அஸ்மா என்று கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் முகம் திறந்திருந்தால் தான் அஸ்மா என்று கண்டுபிடித்திருப்பார்கள், எனவேதான் அஸ்மா என்று கூப்பிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் அஸ்மா என்று கூப்பிடவில்லை, வாகனத்தை கிட்டே கொண்டு போய் வைத்து சொன்னார் அரபி. இதுதான் அஸ்மா என்ற வார்த்தை அங்கு இடம்பெறவில்லை. இரண்டாவது, அந்த பெண்மணி முகத்தை மூடிக்கொண்டு வந்தால் நடிப்பதெல்லாம் வரைக்கும் வந்தவர்கள் அவர்கள் கண்டுபிடித்திருப்பார்களா இல்லையா என்பதற்கு இந்த ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம்,
நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தார்கள். இந்த நபிக்கு தெரியும் என்ன, இந்த காணிக்கு போய் வரக்கூடிய பெண் யாராக இருப்பார்கள், ஹுதைபாவுடைய மனைவி தான். ஒரு நாளைக்கு போனாவா இல்ல அவள் வேலையே இல்லைனாலும் ஒவ்வொரு நாளும் போய் வீட்டுக்கரன் கொட்டைகளை தூக்கி கொண்டு வாரதுதான். எனவே நபி அவர்களுக்கு என்ன தெரியும், அதாவது முகம் திறக்காமலே நபி அவர்களுக்கு தெரியும் இது ஹுதைபாவுடைய என்ன மனைவி தான் என்பது. இப்படி தெளிவாக இருக்கும் பொழுது அதுவும் தகவலர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார் சொன்னா, நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்பாரி சஹாபாக்கள் பலர் இருந்தார்கள், அவங்களை பார்த்தா இருந்தாங்க எங்க பாத்துல வருது அப்படியே கண்டாக சஹாபா அது சஹாபாக்களே வேண்டுகின்றது. எனவே இந்த ஹதீஸ்ல முகத்தை திறப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை, நீங்களும் தமிழில் கூட அந்த ஹதீஸை படிக்கலாம், அந்த ஹதீஸ்ல பற்றி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸும் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது, ஹதீஸ் இலக்கம் 7154. இந்த ஹதீஸ நல்லா கவனித்து பாருங்க, இதை கொஞ்சம் நான் கருத்தையும் சொல்றேன். ஏன்னா அதுல ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, என்ன பாயிண்ட் சொன்னா, அனசிறு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் ஒரு சகோதரி கிட்ட கேட்கிறாங்க, இந்த பெண்ண தெரியுமா, இப்ப நான் கிட்ட உள்ள பெண்ணை பார்த்து இந்த பெண்ண தெரியுமான்னு கேட்போம், இந்த பெண்ண தெரியுமான்னு கேட்ட என்ன அர்த்தம், அவங்க தூரம் தெரிஞ்சாங்க, அவளை பேரை சொல்லி கேட்டுக்கலாம் அல்லது பண்பை சொல்லி கேட்டுக்கலாம் அப்படிதானே. எனவே அவர் எப்படி கேட்கிறார், இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபொழுது அந்த பெண்மணி ஆம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அனைத்து பெண் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லும் பொழுது கிட்ட உண்மைக்கு இருந்த பெண்ணாக இருந்தால் இந்த பெண் இந்த பெண் இந்த பெண்ணெல்லாம் கேட்க வேண்டும். அனைத்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களை பார்கள், எல்லாமே அந்த பெண் அந்த பெண் என்று வருகிறாங்க. எப்படி அனைத்து சொன்னார்கள், அந்த பெண் ஒரு கபிரடியில் அழுது கொண்டிருந்தான், அவளுக்கு அருகாமையால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று இத்தகில்லா வஸ்திரி அல்லாஹ்வை கண்டிக்கொள் பொறுமையாக இருந்து கொள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த பெண், என்னை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள், எனக்கு ஏற்பட்ட துன்பம் உங்களுக்கு ஏற்படவில்லை என்று சொன்னார்கள். பின்பு நபி அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த பெண்ணுக்கு பக்கத்தால் இன்னொருவர் ஒரு மனிதர் சென்றார், அந்த பெண்ணுக்கு பக்கத்தால் இன்னொரு மனிதர் சென்றார், சென்று நபி அவர்கள் உங்களுக்கு என்ன சொன்னார்கள் என்று கேட்டார்கள். எனக்கு அவரை தெரியவில்லை என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், அவர் தான் அல்லாஹ் அழைத்து வசல்லம் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி ஓடோடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்து அங்கு வீட்டு காவலர்கள் யாராவது இருக்கின்றா என்று பார்த்தால் யாரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹி அல்லாஹு மீது ஆணையாக நீங்கள் நபி என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸப்ர இந்த ஔபலி கதுமா, பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்தில் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல அத்தஅலிபீன புலான், அரபி பேசக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் புலான் என்று சொன்னால் கிட்டறிக்கை அளவுக்கு இல்லை, கிட்டறிக்கக்கூடிய ஆளாக இருந்தா புலான் ஆதா அப்படியாச்சும் சொல்லுவோம், அப்படி சொல்லவும் இல்லை. இந்த பெண்ண தெரியுமா என்று தான் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு எப்படி சொல்லுகிறார்கள், அந்த பெண் அந்த பெண் அந்த பெண் என்றுதான் இல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இதுல முகத்தை பிறகு ஆதாரம் இல்லையா, எந்த ஆதாரமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகின்ற பொழுது சகோதரர் பீதி அவர்கள் பல வருடங்களுக்கு பின்னால் அந்த பொம்பளை வந்தா, இந்த ஆதிசத்துல பல வருடம் என்ன பரவல், பல வருடங்களுக்கு பின்னால அந்த பொம்பளை வந்தா, அது எப்படி அவருக்கு தெரியும், மோந்தவந்திருந்தாலும் தெரியும், மோன் தெரியாத ஒரு பெண்ண பேசலாமா என்றெல்லாம் கேட்கிறார். இந்த ஹதீஸ்ல பல வருடங்களுக்கு பின்னால் என்ன வரல. அதே போன்று அப்படியே இந்த பெண்ணு சொன்னா அதுக்கு முன்னால பின்னால என்ன நேரடி வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட வேண்டும், அப்படி பயன்படுத்தப்படவும் இல்லை. எனவே இந்த ஹதீஸிலும் முகம் திறந்து கொண்டு வந்த என்பதற்கு ஆதாரமே கிடையாது. அப்படியே ஒரு வாதத்திற்கு முகம் திறந்து கொண்டு வந்த என்று வைத்தாலும் எதில் நாம் அடங்க வேண்டும், சொல்லுங்க, அடிமை பெண்ணாக இருக்கலாம், வயோதிக பெண்ணாக இருக்கலாம், அல்ல கடமையாக சட்டம் கடமையாக்கப்படுவதற்கு இருக்கலாம், அப்படித்தான் போட வேண்டும். அடுத்தது இன்னும் ஒரு ஹதீஸ், இதையும் எல்லோரும் ஆதாரமாக காட்டுகிறார்கள். என்னவென்று சொன்னால்,
புகாரியில் பதிவாகியுள்ள ஹதீஸ் ஹதீஸ் இலக்கம் 5652. அந்த ஹதீஸில் அத்தா இப்னு அபி ரபா என்று சொல்லக்கூடிய தாபிரி அவருக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவர்க்கத்துக்கு சொந்தமான ஒரு பொங்கலையே உனக்கு காட்டட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறார், ஆம் காட்டுங்கள் என்று. அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இந்த கருப்பு நிற பெண்மணி அவர்தான் அந்த பெண். எப்படி இந்த கருப்பு நிற பெண்மணி என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பெண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து, நபி அவர்களே எனக்கு வலிப்பு நோய் வலிப்பு நோய் அடிக்கடி ஏற்படுகிறது, அதன் மூலமாக என்னுடைய ஆடைகள் என்னை விட்டு விலகிவிடுகிறது, எனவே அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ விரும்பினால் பொறுமையாக இருந்து அதற்கு கூலியாக சுவர்க்கத்தை பெற்றுக்கொள், அல்லது நோய் குணமாக வேண்டும் என்று சொன்னால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சஹாபாக்கள் சுவர்க்கத்தை தான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய என்ன சொன்னார் தெரியுமா, நபி அவர்களே நான் பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் அப்படி நோய் வந்து ஆடை வெளிப்படாமல் என்னுடைய அவரது வெளிப்படாமல் இருக்க நீங்கள் மாற்றுவீர்கள் என்று சொன்னபொழுது நபியல்லாம் செல்லலாம் வரைவர்கள் அவர்கள் அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். இப்ப இதில் என்ன தெரியுமா ஆதாரம், முகந்திரத்திற்கு கருப்பு பொம்மை சொன்னாரா இல்லையா, எனவே தெரியாமல் எப்படி கருப்பு பெண்ணு சொல்ல முடியும் என்பதுதான் ஆதாரம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே ஹதீஸின் குரல் அடுத்த ஹதீஸாக வருகின்றது. அந்த பெண்ணுடைய பேர் உம்மு சுபர், உம்மு சுபர். எங்களுக்கு எங்களோட வாழக்கூடிய பெண்களை பற்றி தெரியுது, அப்படிதான் இந்த பெண் கல்யாணம் பேசக்கூடிய பொங்கலை, இந்த பெண் குரோதர வேலை செய்யக்கூடிய பொங்கலை, இப்படி எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவ முகம் போட மூட முத அந்த பெண்ணை கண்டிருந்தால் நாம் என்ன செய்யலாம், முகம் மூடினதுக்கு பின்னால இன்னாருடைய மனைவி சொல்லலாமா இல்லையா, இப்படித்தான் அந்த கருத்த நெட்ட பொங்கலை உத்தரமான அந்த பொங்கலை, வெள்ள பொங்கலை உத்தரமான அல்ல வெள்ள பொங்கலை கட்டையான சொல்லலாமா இல்லையா, இது ஒரு பண்பை பத்தி பேசுகின்ற பொழுது அது முகம் சிறந்த என்ற என்ன எந்த ஆதாரம் கிடையாது. எனவே யாராக இருந்தாலும் ஒரு எங்களோட சேர்ந்து வாழக்கூடியவர்களை பார்த்து அவருடைய கணவனோட பல பயணங்கள் போயிருந்தா அது இன்னாருடைய கொண்டாட்டி என்று பேசலாம் என்று என்ன, அந்த மூடி இருந்தாலும் கூட என்ன அந்த வர்ணனைகளை வைத்து பேச வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே கருப்பு பொங்கலை என்று சொன்னதுனால இங்க முகம் திறந்தார்த்தம். அடுத்த விஷயம், இங்க அதில் அறவே ஆதாரம் இல்லை, ஏன் தெரியுமா, அந்த பொங்கலையே செல்வம், கழிப்பு நோய் வந்தால் என்னுடைய ஆடைகள் என்ன செய்யும் வெளியாகிவிடும், பாட வெளியாக கத்திரிப்பவர்கள் இல்லை, வலிப்பு நோய் ஊரில் இருந்தா தான் வர முடியுதா, பாதையில போகும்போது வந்திருந்தா அப்படித்தானே, எனக்கு வீட்டில் மட்டும்தான் வரும் அப்படி சொன்னாவா இல்லை, வீட்டில் வந்தா தான் பிரச்சனை இல்லை. அப்பனவே அந்த நோய் வந்து ஆடைகள் வெளியாகின்ற பொழுது அவரை மேல் என்ன செய்திருக்கலாம், கண்டிருக்கலாம், அதை வைத்து கருத்து கொண்ட முடிவாகும். எனவே ஆதாரம் அதுவே இருக்கிறது, இந்த ஹதீஸில் முகத்தை மூடுவதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது, அல்லது ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் சில பெண்களுடைய முகமூடி விழலாம், முகமூடி விழலாம், பிழந்த சந்தர்ப்பத்தில் அவர் கண்டிக்கலாம், இப்படி நாம் அதற்கு பயிற்சிடலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு ஹதீஸ், என்ன ஹதீஸ், புகாரியில பதிவாகிய ஹதீஸ், ஹதீஸ் இலக்கம் 5030, 5088, 5186, ஒரே ஹதீஸ் தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண் வந்தார், வந்து நபி அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நபி அவர்களே என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக நான் வழங்கி விடுகிறேன், மகர் இன்றி நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நபி அவர்களிடத்தில் சொல்லுகிறார். நபி அவர்கள் அந்த பெண்ணை பார்த்தார், பார்த்து விட்டு கீழே பார்த்தார்கள், இப்போ அந்த பெண்ணுக்கு விளங்கி விட்டது, நபி அவர்கள் என்ன ஒரு பதிவில் சொல்லவில்லை, அந்த பெண் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டார் சரியானது. அப்பொழுது அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி, நபி அவர்களே உங்களுக்கு சொன்னாட்டி நமக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க, அப்பொழுது நடித்தவங்களா வலையும் கொண்டவர்கள் பரவாயில்லை உனக்கு மகர நடிகை போய் மகர எடுத்துவோம் என்று சொன்னபோது அந்த சஹாபி போனாரு போய் வந்து சொன்னாரு, ஒன்றுமே இல்லை மகள் ஒன்றுமே இல்லை, அதுக்கு நான் நடித்தவங்களா வலையும் கொண்டவர்கள் சரி இருந்தாலும் ஒரு மோதிரத்து கறி எடுத்துவாங்க. அந்த சகாமி போய் பார்த்துக்கிட்டு
அதுவும் இல்லை நம்பியா. அப்ப எப்படி பகர் கொடுக்க போறாய் நம்பியே? எனக்கு எங்க வேர்ச்சி மட்டும் இருக்கு. ஏன்னா மேலாடே உள்ள எவ்வளோ கஷ்டத்துல ஏழ்மையிலும் வாழ்ந்துருக்கிறார். வேர்ச்சி மாத்திரம் இருக்கிறது, அந்த பாதி அவளுக்கு நான் மகரா கொடுக்கிறேன். நம்பி அவர்கள் சொன்னார்கள், அப்படி கொடுத்த உனக்கொட்டுங்களே வந்தாரு பார்த்தாரு வேலை நடந்த மாதிரி முன்ன எங்களுக்கு போறதுக்கு ரெடியாகும் போது நபி அவர்கள் அவரை கூப்பிட்டு குருவானத்தை பாட வைக்கா சின்ன சின்ன பாடம் அதை மனப்பாடத்தை படிக்க முடியுமா கேட்டு சரி அதை கற்றுக்கொள்ள மனைவி அடிச்சுட்டு அது மகளாக கொடுத்துட்டு தனித்தல்லவா விளைய கொடுக்கிறார்கள். எனவே இந்த அதிகளை என்ன சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் பார்த்தார்கள், கீழ பார்த்தார்கள், முகம் திறந்திருந்தால் தானே பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள். கேட்டுக்கொள்ள நாம சொல்றோம் கல்யாணம் பார்க்க போறேன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும், முகத்தை திறந்துதான் காட்டணும். ஒரு ஆள் கல்யாணம் பேச போனாரு கொண்டாட்டிங்க, ஒரு பெண் நான் முகத்தை மூடித்தான் இருப்பேன், இருக்கவேடா பார்த்துட்டு போகணும் இல்லாட்டேன் என்று சொன்னா அவர் கல்யாணமே நடக்காது அப்படித்தானே. எனவே கல்யாணம் பேசத்துல முகத்தை திறக்கலாம். எனவே இந்த பெண்ணின் எந்த நோக்கத்தில் வந்திருக்கிறார்கள், திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கிறார்கள். முகத்தை மூடிக்கிட்டவர்களாக அந்த இடத்துல திறந்து காட்டிடலாம். அப்பனே அப்படி இருந்தாலும் அது என்ன ஆகுமான அப்படியே இல்லாட்டி வேறு விளக்கங்கள் சொன்னாலும் நாம முன்பு சொன்ன அந்த கோட்பாடுகள் இருக்கிறதா அதற்குள் போட்டு அதனை மூடி வைத்துட வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விடயம், இந்த பெண் அடிமையாக இருந்திருக்கிறார், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன வாய்ப்பு, நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடம் உங்களுடைய வழியை கூட்டிக் கொண்டு வா திருமணம் முடித்தது என சொல்லவில்லை. எனவே அடிமை பெண்களுக்கு தான் வழி இல்லாமல் ஆட்சி பெண்ணை செய்வார், திருமணம் முடித்து வைக்க அனுமதி உண்டு. அந்த அடிப்படையில் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண் அடிமை பெண் இல்லையாக இருந்திருந்தால் உங்களுடைய வழியை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லியிருப்பார்கள். அப்படி சொல்லவில்லை, நபி அவர்களை திருமணத்தை கடைசி வைத்தார். அடுத்ததாக எனவே நேரம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால சில விடயங்களை நாம் தவிர்த்துக் கொள்வோம். பிறகு வேறொரு முறையில் வேறுபோம். அதுல இன்னும் ஒரு செய்தி தான், சுபை கத்துவினர் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அந்த பெண்மணி சகஜிபினர் கௌலா என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு மனைவியாக இருந்தார்கள். அவர்கள் அடிமையாகவும் இருந்தார்கள். யாரு அந்த சகஜிபினர் கௌலா என்று சொல்லக்கூடியவர்கள். அச்சத்தில் வதாகும் போது அவர் மரணித்துவிட்டார். மரணித்ததன் பின்னால் இந்த பெண்மணி சித்தா இருக்கிறார்கள். ஆனால் சித்தா இருந்து சில நாட்களில் பிள்ளை ஏற்பட்டு எடுக்கிறார்கள். பிள்ளை ஏற்பட்டிருந்தால் சித்தா முடிந்து விடுகிறது. எனவே அந்த பெண்மணி திருமணம் முடிப்பதற்காக தயாராக அழகாக ஆகிறார்கள், தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். இதை பார்த்த அவுத்தனாடி என்று சொல்லக்கூடிய சாமி உனக்கு திருமணம் முடிக்கிறமா நீ தானே சித்தா இருக்க வேண்டும் என்று சொன்னார். இல்லை எனக்கு திருமணம் முடிக்க அனுமதி இருக்கிறது, நான் நபி அவர்களுக்கு போய் கேட்டு வருகின்றேன் என்று நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் கேட்டபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், பிள்ளை பெற்றிருக்கியா, உனக்கு இச்சா முடிந்து விட்டது, திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார். எனவே இந்த ஹதீஸில் அந்த பெண்மணி குபைஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அடிமையாகத்தான் இருந்திருக்கின்றார். ஏன், அவருடைய கணவன் யாரு, அடிமை. அரபிகளுடைய வளமையில் அதாவது அடிமை அல்லாத சுதந்திர பெண்களை அடிமைகளுக்கு திருமணம் கொண்டு கொடுக்க மாட்டார்கள், கொடுக்க மாட்டார்கள். எனவே தாதிகள் கௌலா என்று சொல்லக்கூடியவர் அடிமையாக இருந்தார். எனவே அவருடைய மனைவியினர் அடிமை. இதனை வரலாற்று ஆசிரியர்கள் இப்னு ஹிஷாம், வாஹிதி, இப்னு ஹிப்பான், இப்னு அப்துல்பர், இப்னு ஜௌசி, இப்னு அதீர் போன்ற எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் அடிமை பெண் என்பதை சொல்லுகிறார்கள். அடுத்த விடயம், இந்த பெண் அடிமை பெண்தான் என்பதற்கு இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள், இத்தா முடிந்தவுடனே எனக்கு செய்தி தாருங்கள் என்று சொன்னார்கள். வழி இருந்தால் வழிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் என்ற செய்தி ஹதீஸ் இலக்கம் 4909. அதே போன்று இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அபு கனாபி என்பவர் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று இருக்கிறார். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள், அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்திற்கு செல்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறார்.
எனவே அந்த ஹதீஸையும் தெரிந்து கொண்டு அந்த பெண்ணிடம் எப்படி அவர் சென்றார் அப்படி என்று சொன்னால் அடிமை பெண்ணாக இருந்திருக்கிறார். அதனால் தான் என்ன அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஒருவரே புகாரிலே வருகிறது, கல்யாணம் பேசி திருமணம் பேசி வந்த சஹாபாக்களில் அபுஸ்தனாவிலும் அந்த பெண்ணை என்ன திருமணம் பேசி வந்தார் என்று ஹதீஸில் இருக்கிறது. எனவே திருமணம் பேசி வரக்கூடியவருக்கு முகத்தை காட்டலாம் என்ற என்ன அனுமதி இருக்கிறது. முகம் திறந்திருந்தால் கூட என்ன தப்பும் கிடையாது. இது ஒன்று. அடுத்ததாக முக்கியமான ஆதாரம் தான், சரி நீங்க சொல்வது போது முகத்தை மூடுவது என்று நாம் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துக்கு சூரத்துல் மூடுகே குல்லில் முஃமினீன யகுஃபூ மின் அப்சாரிஹிம், விசுவாசம் கொண்ட ஆண்களுக்கு அவர்களது பார்வைகளை தாழ்த்திக் கொள் என்று நபியே நீ கூறுகிறார்கள் என்று அப்பா சொல்லுகிறாரா இல்லையா? முகத்தை மூடியிருந்தால் ஏன் பார்வையை தாழ்த்திக் கொள்ளும் படி அல்லாஹ் சொன்னார்? எனவே முகத்தை திறந்துதான் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் என்ன பார்வையை தாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான். அவங்களாக ஒரு விளக்கம் இருக்கின்றார். அன்புக்குரிய சம்பவத்திலே எங்களுடைய சமுதாயத்துல எல்லாமே முகம் மூடுற பெண்கள் அல்ல, எல்லோரும் முகம் மூடக்கூடிய பெண்கள் அல்ல, அதாவது இஸ்லாமிய சட்டத்தை எடுத்து நடத்தக்கூடிய பெண்கள் நிற்பார்கள், அடிமை பெண்கள் நிற்பார்கள், வயோதிக பெண்கள் நிற்பார்கள், முஸ்லிம் அல்லாத பெண்கள் நிற்பார்கள். எனவே முகம் மூடினா மட்டும்தான் முகத்தை பார்க்க கூடாது, மற்றவர்களும் வாங்கலாம் நடத்தமா? எனவே மற்றவர்கள் இருந்தார்கள் யாராக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நாம் முகத்தை பார்க்க கூடாது என்று. எனவே முகத்தை மூடினாலும் முகத்தை மூடாத எத்தனையோ பெண்கள் இருப்பார்கள், அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது பார்க்காமல் எங்களது பாடல்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அதனால் தான் நட்டலாம் கலைவசல்லம் அவர்கள் அறிஞர் அமைத்தாரி ரவியல்லாம் அவர்கள் சொன்னார்கள், முதல் பார்வை உணக்கூடியது, முதல் பார்வை முதல் பார்வை முகம் திறந்திருந்தால் கீழே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று. எனவே இந்த வசனத்தில் முகத்தை திறக்க வேண்டும் என்றைக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. அடுத்ததாக இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன, இருந்தாலும் நாம முக்கியமாக அதாவது பிஜே அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள், அந்த ஹதீஸை நாம் சொல்லிவிட்டு சில தகவல்களை சொல்லி நாம் இந்த முகாமரை முடிப்போம். அதாவது அதில் இன்னும் ஒரு ஆதாரம் தான் என்னவென்று சொன்னால், நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். இது முக்கியமான ஆதாரம். அந்த மனிதர் வந்த பொழுது நபி அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புகின்றார்கள், இவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்கள். வீட்டில் சொல்லுகின்றார்கள் நபி அவர்களே, தண்ணீரை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. யாருடைய வீடு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு, எஜமானி வீடு. என்ன இருக்கிறது? தண்ணீரை தவிரவே ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், இவரை யாரு விருந்தாளியாக எடுத்துக்கொள்ள விருப்பம் என்று சொன்ன பொழுது அன்சாரிகளில் ஒரு சஹாபி, நான் அவரை விருந்தாளியாக கூட்டிக் கொண்டு செல்கின்றேன் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வாரார். கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் சாப்பிடும் பொழுது அந்த விளக்கை சரி செய்வது மாதிரி காட்டி விளக்க மெதுவாக என்ன நூத்து விடு, நாங்கள் சாப்பிடுவது போன்று நடிப்போம், அவர் சாப்பிடட்டும் என்று சொல்லுகின்றார். அப்ப கொஞ்சம் சாப்பாடு தான் இருந்திருக்கிறது. அதே போன்று அந்த பெண்மணி என்ன செய்கின்றார், விளக்கை சரி செய்வது போன்று காட்டி விளக்கை அணைத்து விடுகின்றால் அவர்கள் இரண்டு பேர்களும் சாப்பிடுவது போன்று நடிக்கின்றார்கள், அவர்கள் பசியுடன் இருந்தார்கள் என்ற செய்தி ஹதீஸில் வருகிறது. அதற்கு பின்னால் காலையான உடனே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இந்த செய்தியை சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இன்று இரவு சந்தோஷப்பட்டான், அதாவது சிரித்தான், ஆச்சரியம் அடைந்தான் உங்களுடைய செயலை பார்த்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை மிரக்கின்றான், வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாஸா, தங்களுக்கு தேவை இருக்கின்ற பொழுதும் தங்களை விட மற்றவர்களை முற்படுத்துவார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இந்த ஹதீஸை பிஜே அவர்கள் சொல்லிவிட்டு பார்த்தீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படி தான் ஆண்கள் பெண்கள்லாம் என்ன செய்வார்கள், அப்படி சேர்ந்து சாப்பிடுவார்கள், சேர்ந்து
உட்கார்ற பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸை தவிர வேறொரு ஹதீஸ் காட்டலாமா இப்படி சேர்ந்து சாப்பிட்டதுக்கு? இதுக்கும் எந்த கட்டம்? இரவில். இரவிலும் எந்த கட்டம்? விளக்கையும் அணைத்து கொண்டு. சரி, இப்படி எல்லாம் சொன்னாலும் இல்லையே, சேர்ந்து தானே சாப்பிட்ருக்காங்க என்ற ஒரு கருத்தை என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனால் இந்த செய்தி ஹிஜாப் கடமையாக்கப்படுவதற்கு முன்பு என்பது. இந்த செய்தி எப்போ? ஹிஜாப் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள செய்தி. அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், இந்த சூராவுக்கு, சூரத்துல் ஹஸ்ரில் தான் இந்த வசனம் வருகிறது. இந்த சூராவுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கிறது, சூரத்து பனின் நுதைர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் பதிவாகியுள்ளது. இந்த சூராவுக்கு பேர் என்ன? சூரத்து பனின் நுதைர். சூரத்து பனின் நுதைர் ஏன் என்று சொன்னால், அந்த சூராவில் பனு நுதைரை பற்றி அதிகமான செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் மதீனாவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு தெரியுமா? ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு. ஹிஜாப் கடமையாக்கப்பட்டது எப்பொழுது? ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நாம் எப்படி சொல்லுகின்றோம்? இந்த சூரா சூரத்துல் ஹசர் மதனி, மதீனாவில் இறங்கிய சூரா. இந்த பனு நுழைர் வெளியேற்றப்பட்ட அந்த ஆண்டு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு. எனவே இந்த சூராவுக்கு பேர் என்ன? பனு நுதைர். எனவே ஹிஜாபுக்கு முன்பு இறக்கப்பெற்ற சூரா என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. அப்படியே சேர்ந்து சாப்பிட்டிருந்தாலும் அந்த சட்டம் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக விளங்குகிறோம். அது இல்லாமல் இன்னும், அதாவது பெண்கள் சேர்ந்து உது செஞ்சது, நபி அவர்களுடைய கை பெண்களுடைய கையில் பட்டது, இதெல்லாத்துக்கும் என்ன பதில்கள் இருக்கின்றன? நேரம் காணாது என்ற காரணத்தினால நாம் அதெல்லாம் என்ன செய்கிறோம்? இப்போ அப்படியே சைடுக்கு வைக்கிறோம். விளங்குதா? இன்னும் கிட்டத்தட்ட 15 ஆதாரங்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷால்லாஹ் பேசுவோம். இப்பொழுது நாம் முடிவுக்கு வருவோம். எனவே குர்ஆன் ஹதீஸில் முகத்தை மறைப்பதற்கு, கைகளை மறைப்பதற்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் குல், நபியே நீர் சொல்லுவீராக, நபி அவர்கள் நீ மறைத்துக்கொள் என்று சொல்லுகின்றார்கள். கட்டளை ஒன்றில் வாஜிபாக இருக்கும் அல்லது சுன்னத்தாக இருக்கும். எனவே முகத்தை மறைப்பது என்பது ஒன்றில் வாஜிபாக இருக்கும் அல்லது சுன்னத்தாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, சமீப காலத்தில் இலங்கையில் SLTJ என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு சகோதரர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இவ்வாறு முகத்தை மறைப்பது ஹராம், அவ்வாறு யாராவது மறைத்தால் அவர் நரகம் செல்வார் என்று சொல்லியிருக்கிறார். இதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் கட்டாயம் இதிலிருந்து தௌபா செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் அவருக்கும் உள்ள விடயம். இருந்தாலும் நாம் ஒரு சகோதரர் என்ற அடிப்படையில் அவருக்கு சொல்லுகின்றோம். இப்போ நாம் முகத்தை மூடியது ஒரு ஆடை தானே? ஆடை வந்து வளமையில் நாம் எடுத்துக்கொண்டாலும் ஹலாலா இல்லையா? வளமையாக உள்ள விஷயங்கள், ஆடைகள் அனைத்தும் என்ன? ஹலால். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடை செறிஞ்சிருந்தால்தான் அது ஹராம். எங்கேயாவது தடை இருக்கிறதா? இல்லை. தடை இல்லாத ஒன்றை நாம் தடையாக்க முடியுமா? அல்லாஹ் ஹலாலாக்கியதை நாம் ஹராமாக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம் கையில் எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. எனவே அது பெரிய ஒரு பிழையை அவர் செய்திருக்கின்றார். இப்போ நாம் வாஜிபா சுன்னத்தான்னு சொன்னோம், அப்படி தானே? சரி, இப்போ நாம் வாஜிபில்லை சுன்னத்தன்னு வச்சுக்குவோம். சுன்னத்தனா செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அப்படி தானே? செய்தால் நன்மை, அதுதான் முக்கியம். செய்தால் நன்மை. எனவே அல்லாஹ் வணக்கமாகிய ஒன்றை அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஹராம் என்று சொல்லியிருக்கின்றார். பெரிய குற்றம். அதாவது வணக்கம் இல்லை என்று வந்தாலும் அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்கி இருக்கிறார். வணக்கம் என்று வந்தால் அல்லாஹ் வணக்கம் என்று சொன்ன ஒன்றை அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஹராம் என்று சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த கொள்கையிலிருந்து எல்லோரும் விடுபட வேண்டும். எனவே இந்த கொள்கையை உலகத்தில் முதல் சொன்னவர் யார்? ஒரு பெரிய சஹாபியா? சஹாபாக்களில் யாராவது இந்த கருத்தை சொன்னார்களா? தாபியீன்கள் யாராவது இந்த கருத்தை சொன்னார்களா? அப்படி சொன்னால் அவங்க யாருன்னு கேட்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க நபி அவர்களுடைய சூழலில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் அப்படி சொல்லவில்லை. இந்த கருத்தை முதல் சொன்னவர்
அதாவது மிஸ்ரில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவருடைய பட்டம் என்ன தெரியுமா? மிருக வைத்தியர். இவர் இவர் யார்? மிருக வைத்தியர். இவர் தான் சொல்லியிருக்கின்றார், 1988 நூர் என்ற பத்திரிகையில் இவர் செய்தி வெளியிட்டிருக்கின்றார், பெண்கள் முகத்தை மறைப்பது ஹராம், அப்படி மறைத்தால் அவர்களுக்கு நரகம். அதாவது முகத்தை மறைக்காத பெண்கள் மறைக்கக்கூடிய பெண்களை விட சிறந்தவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். முதல் முதல் சொன்னவர் மிஸ்ரை சேர்ந்த யாரு? இஸ்மாயில் இபின் மன்சூர் என்பவர். இவருடைய பட்டம் என்ன? மிருக வைத்தியர். ஒருவேளை மிருகங்களை பார்த்து பார்த்து அவருக்கு அப்படி வந்துச்சோ, சரியா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு அங்குள்ள உலமாக்கள் எல்லோரும் கடுமையாக எதிர்த்து ஃபத்வா வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இவர் தான் முதல் முதல் சொன்னவர். பெரிய அறிஞர்கள் யாரும் என்ன செய்யவில்லை, அப்படி சொல்லவே இல்லை. அவருக்கு கடுமையான முறையில் பதில் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்தது சமீப காலமாக மிஸ்ரில் இன்னும் ஒரு ஆள் என்ன சொல்கிறாரு? முஹம்மத் அப்துல்லா நசர். முஹம்மத் அப்துல்லா நசர் மீசு என்று சொல்லக்கூடியவர். அவரும் ஒரு ஷேக் மாதிரி போத்தி கொண்டிருக்கிறார். கண்டன் அவருடைய சூரத்தெல்லாம் எடுத்து பார்த்தன். அவரும் இதை ஹராம் என்று சொல்லுகிறார். முகமூடி அணிவது ஹராம் என்று சொல்லுகிறார். அவருடைய கொள்கை என்ன தெரியுமா பாருங்க. சுபஹானல்லாஹ், இஸ்லாத்துக்கு நேர்மாற்றமான கொள்கை. அவர் சொல்லுகிறார், முஸ்லீம் அல்லாத பெண்களை முஸ்லீம்கள் திருமணம் முடிக்கலாம். வேதக்காரர்கள் அல்ல, வேதக்காரர்களை முடிக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது அல்லாத முஸ்லீம் அல்லாத எந்த பெண்ணையும் என்ன செய்யலாம், ஆண்கள் திருமணம் முடிக்கலாம். அடுத்து முகமூடி அணிவது ஹராம். மூன்றாவது சட்டம், ஒரு திருமணம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்து அவர்கள் என்ன செய்யலாம், அதாவது அவர்கள் சேர்ந்து பழகுவது எல்லாமாகும், உடலுறவு கொண்டாலும் தப்பு கிடையாது, அது விபச்சாரம் கிடையாது. அது என்னவாம்? விபச்சாரம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் திட்ட தெளிவாக விபச்சாரம் என்று சொல்லக்கூடியதை அவர் என்ன சொல்கிறாரு, அது விபச்சாரம் கிடையாது. அடுத்தது நான்காவது விடயம், கபருடைய வேதனை கிடையாது, அதெல்லாம் பொய் என்று சொல்லுகிறார். முஸ்லீம் பேர் கபருடைய வேதனை கிடையாது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை மிகவும் மோசமாக பேசுகிறார், மிகவும் மோசமாக பேசுகிறார். அடுத்தது சஹாபாக்கள் நல்லவர்கள் என்று பேசக்கூடிய அந்த சலஃபியங்கள் என்று சொல்லக்கூடியவர்களையும் மிகவும் மோசமாக பேசுகிறார். இவரும் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த முகமூடி ஹராம் என்று சொல்லுகிறார். எனவே இவர்களை பின்பற்றுவதா? பின்பற்றினால் சுவர்க்கமா நரகமா என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எல்லோருக்கும் அழகான புத்தியை தந்திருக்கின்றான். எனவே நாம் முடிவுக்கு வருவோம். இப்பொழுது இதன் சட்டம் ஒன்றில் வாஜிபு அல்லது சுன்னத்து. நாம் கடைசி நிலைக்கு வருவோம், சுன்னத்து என்று வைத்துக் கொள்வோம். ஏன்? அவர்கள் சொல்வது பிரகாரம் சில சில சட்டங்கள் சில ஆதாரங்கள் ஹிஜாப் கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால் நடந்திருந்தாலும் கூட அப்ப சுன்னத்து வருமா இல்லையா? சுன்னத்து வருமா இல்லையா? வாஜிப் என்ற கட்டத்தில் என்ன செய்யும்? சுன்னத்து வந்துடும். அப்ப எனவே சுன்னத்து என்ற அளவுக்கு ஆச்சு, நாம் என்ன செய்வோம், அதனை ஏற்றுக்கொள்வோம். அது அல்லாமல் முகத்தை திறந்ததாக சொன்னால் நாம் இந்த கட்டங்களில் தான் திறந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்று வயோதிப பெண்களாக இருந்திருக்கலாம், அல்லது அடிமைகளாக இருந்திருக்கலாம், அல்லது காஃபிர் பெண்களாக இருந்திருக்கலாம், அல்லது தானாக அவர்களை அறியாமல் திறக்கப்பட்டிருக்கலாம் காத்து மூலமாக, அல்லது முகமூடி கலன்று விழுந்திருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட சில காரணங்களுக்காக முகம் திறக்கப்பட்டிருந்தால் அது இஸ்லாத்தில் என்ன அனுமதி. அது அல்லாமல் வற்புறுத்தல் மூலமாக போலீஸ் செக் பண்ணுறான், திறக்க சொல்கிறான், என்ன என்ன செய்ய வேண்டும், திறக்க வேண்டும், குற்றம் கிடையாது. அதே போன்று வைத்தியரிடம் சென்றிருக்கின்றோம், வைத்தியர் திறக்க சொல்கின்றான், திறக்க வேண்டும், குற்றம் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட சலுகைகளை நாம் வைத்துக்கொண்டு அதை சட்டமாக என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. எனவே முகத்தை மறைப்பது இபாதத் என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது. ஒன்றில் வாஜிபாக இருக்கும் அல்லது சுன்னத்தாக இருக்கும். செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை இல்லை, நன்மை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒரு குற்றம் செய்தால் அவர்களுக்கு இரண்டு விதமான இரண்டு தண்டனைகள், ஒரு நன்மை செய்தால் இரண்டு தடவை நன்மை வழங்கப்படும் அவர்களுக்கு. சுபஹானல்லாஹ். எனவே நபி அவர்களின் மனைவி அல்லாத மற்ற பெண்கள் குற்றம் செய்தால் ஒரு தண்டனை, அவர்கள் நபி அவர்களின் மனைவிமார்கள் செய்த நல்ல காரியங்களை செய்தால் ஒரு நன்மை.
எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் ஏனைய பெண்களுக்கு முன்மாதிரி. எனவே அவர்களை பின்பற்றி நாம் முகத்தை மறைப்பது இஸ்லாத்தின் வணக்க வழிபாடுகளில் ஒன்று என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லி முடித்து விடைபெறுகின்றோம். எதை கேட்டோமோ அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எடுத்து அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.